இதெல்லாம் நீ நினைவில் வச்சுக்கிட்டு களத்தில் வேலை செய்யணும். அன்னை பழனி பாபா சொன்னதை நான் அன்பு தம்பி தங்கைகளே உங்கள் ஆள் மனதில் எழுதி வையுங்கள். தமிழ் தேசிய மக்களே, உணர்வு கொள்ளாதீர்கள், பற்று கொள்ளாதீர்கள், வெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள். நீங்கள் ஆளணும், தமிழ் மீளனும், தமிழர் வாழ நமக்கென்று பேச ஒருத்தன் இல்லை. அது எனக்கு அந்த நிலைமை நினைக்காது, எங்க அண்ணனுக்கு, என் தலைவனுக்கு, நம்ம தலைவனுக்கு நமக்கென்று ஆதரவாக கை நீட்டவோ குரல் கொடுக்கவோ யார் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள்ங்கிறது. தமிழ் தேசிய மக்கள் சிதைந்து அழியாமல் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் என்கிற இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்கிற நீ இப்படி பாரு, அறவிழுக்காடு காவல்காடு வச்சவனுக்கெல்லாம் கூட்டணி சேர்ந்தவன பட்டுன்னு சின்ன வருது. அவங்களுக்கெல்லாம் பல பல கோடிகள் கொடுக்கப்படுது. அப்போ உங்க அண்ணன்ட்ட எவ்வளவு பேரம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிற? எப்படி எப்படி இருக்கும், நான் யாருன்னு நினைக்கிற நீ? எங்கே இனிப்பு இருக்கிறதோ அங்கே ஈயும் எறும்பும் தானாக வரும். எங்கே உண்மையும் நேர்மையும் இருக்கோ அங்கே மக்கள் தானாக வருவார்கள். தலைவன் எடுத்த முடிவுதான், கையில் ஆயுதமே இல்லை என்றால் உயிரே ஆயுதம், அதான் உயிர் ஆயுதம். சின்னமே இல்லை என்றால் என் எண்ணமே சின்னம். நம்பிக்கையோடு களத்திலே நில்லுங்கள். முடியுமா முடியாதா? முடியாது என்பது முட்டாள்களின் அகராதி, இம்பாசிபிள் இஸ் ஃபூலிஸ் டிக்ஷனரி என்கிறான் நெப்போலியன். அந்த இடத்துக்கே போகாத, உன்னால் முடியாதது உலகில் யாராலும் முடியாது, உலகில் யாராலும் முடியாதது என்னால் முடியும். அந்த நம்பிக்கை உனக்கு மந்திரமா இருக்கணும். தயக்க இருக்க, கலக்கம் இருக்க, உன் வரலாற்று ஒரு தடவைப்படி போ. எல்லாரும் ஓன் கடவுளை தண்ட, ஓன் தெய்வத்தை தண்ட கும்பிடுறான். ஓன் சிவன், உன் முருகன், உன் மாயோன், உன் கண்ணன், உன் கிருஷ்ண பரமாத்மா. அவன் பரமாத்மான்னு பேர் வச்சான், உன் மாயவன், உன் சிவன். எவன் சிவன்? இவன் சிவன். எவனோடு மோதலாம்? இந்த சிவனோடு மோதறத நிறுத்தின. சண்டை செய். தம்பி வெற்றிமாறன் வடசென்னையில் போடுவான்ல, இது நம்ம நிலம்டா, காப்பாத்தணும்னா சண்டை செய்யணும். இந்திய திணிச்சான், எதிர்த்த இந்திக்காரனே திணிச்சான், சரணடைஞ்சிட்ட. அவன் வீட்டில எல்லாம் வேலைக்காரன் இந்திக்காரனா இருக்கான். அவன்கிட்ட போய் ஜல்தியாரோ பாணிகாராக கொஞ்ச நாள் தான், எந்த வழியில் வந்தானோ அதே வழியில் ஏறி போறானா இல்லையான்னு மட்டும்தான். கொஞ்ச நாள் கேட்ட தமிழர்கள்லாம் வேலைக்கு வர்றதில்லை, தண்ணியை போட்டு படுத்துறான். தண்ணியை திறந்து விட்டேன் யாரு? கட்சி கட்சி எப்படி நடக்குதுங்கிற, போதை பொருள் வித்தவன் காசு, சுரண்டல் லாட்டரி வித்தவன் காசு, ஆன்லைன் ரம்மி விளையாட்டு காசு. நாங்கள் நேர்மையானவர்கள். யாரு நீங்க? கணக்கு எடுக்கிறான். இந்த தேர்தல் பத்திரத்திலேயே எலக்ட்ரல்
பாண்டில் காசு வாங்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதுல மட்டும் நம்ம பேரை சொல்றோம். இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? கட்சி வேட்பாளர்களை அறிவிக்கல்ல, மற்றவை வேட்பாளரை அறிவிக்க வந்திருக்கோம். மற்றவை எப்படி? மற்றவை ஏய், அதுல அந்த பையன் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அது. என் பேரை சொல்ல முடியலன்னா அமெரிக்கா போகும்போது கைது புறங்க இப்படி, கர்நாடகா போகும்போது கைது இப்படி. அரி ஓகே, அவன் கையை பின்னாடி கட்டி விலங்க போட்டு இல்லை, அப்புறம் என்ன வாக்கே 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 என்ன கூட்டி போவான். அப்போல்லாம் நான் யாரை நினச்சிப்பேன்றீங்க? இந்தா இவர் பார்த்த வேலை. நானே கசங்கின நாள் பழைய பேண்ட் சட்டை வச்சுக்கிட்டு ஒரு பெட்டி தூக்கிட்டு போனான். அவன் என்னையே படாத பாடு கொடுத்துறான். அவர் தான் காரணம். சீமானுக்கு என்ன இவ்வளவு கூட்டம், இவ்வளவு செல்வாக்கு அப்படின்னு? குதிரை இருக்குல்ல, குதிரை அது திருமண வாசல், திருமண மண்டப வாசல்ல மாப்பிள்ளைய சுமந்துக்கிட்டு வரும். அப்படியே வரும்போது பெரிய கூட்டம், பெரிய கூட்டம். அப்படி குதிரையை பார்ப்போம். அப்புறம் குதிரை கடத்திரில தனியா நின்றுக்கு, ஒருத்தனோட ஏற்று பார்க்கல. என்ன நே, காலையில ராத்திரி முழுக்க நம்மளை அவ்வளோ பேர் கூடி பார்த்தான், இப்ப தெருவில் நிற்கிறான், ஒருவையே ஏற்று பார்க்க மாட்டானே அப்படின்னு. அந்த குதிரைக்கு தெரியல, குதிரை மேல இருந்த மாப்பிள்ளைய பார்க்கத்தான் கூட்டம்னு. அது குதிரைக்கான கூட்டம் இல்லை. அது மாதிரி இந்த சீமானுக்கான கூட்டம் இது இல்லை. அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவன், அவன் கொண்டிருந்த தத்துவம், அதற்கான கூட்டம் தான் இது. இத்தனை கோடி கூட்டம் இருக்கும்போது ஒருத்தன் என்னைய தூக்கி இந்த வேலைய எப்படி சொல்றாருன்னு பாருங்க. நான் போய் அங்க என்ன செய்யறது? இது நான் அங்க போங்க, போய் இறங்குங்க, என்ன செய்யணும்னு தெரிய வந்துடும், அப்புறம் செய்யுங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு செய்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஏன் என்னை தேடி இருக்கணும் எனக்கு இப்ப தெரியுது. அது காரணம் என்ன? என்னுடைய பிடிவாதம். நீங்க எல்லாரும் வேணாம் என்று சொன்னால், எனக்கு சரி என்று பட்டால் நான் செய்வேன், உயிரை கொடுத்தேனும் செய்வேன். அண்ணா இதை செய்யுங்கன்னு எல்லாரும் சொன்னாலும் சரின்னு படலன்னா செய்ய மாட்டேன். இதுதான் புரட்சியாளர் லெனின் நமக்கு கற்பிச்சிருக்க. வீர துறவி விவேகானந்தரின் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, முழுமையான நேர்மை, அவர் சொல்றாரு முழுமையான நேர்மை, புனிதம், எதையும் எளிதில் வென்று முடிக்கக்கூடிய செயலாற்றல் பெற்ற இளைஞர்கள், தகுதியானவர்கள். அவர்கள் 50 பேர் ஒன்றிணைந்து நின்றாலே புரட்சிகரமான ஒரு உலகத்தை உருவாக்க முடியும் என்கிறார் அவர். 50 பேர் என்றார், நான் 40 பேரை உங்களுக்கு தருகிறேன். இது சந்திர பிரபா வெற்றி அல்ல, தம்பி ஹுமாயின் வெற்றி அல்ல, காளியம்மாள் வெற்றி அல்ல, கார்த்திகா வெற்றி அல்ல, ஜெனிஃபர் வெற்றி அல்ல, அவர்கள் வெற்றி அல்ல, 13 கோடி தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு களத்தில் இன்னும் உலகத்திற்கு அறம் மானம் வீரம் இது மூன்றையும் உயிரென்று கொண்டு வாழ்ந்த ஒரு பேரினத்தின் பிள்ளைகள் நீங்கள் என்பதை உணருங்கள். அறத்தின் வழி பிறந்த மானம், மானம் காக்க பிறந்த வீரம், அந்த வீரத்தின் வழி வந்த மறவர் கூட்டம் நீங்கள் என்பதை கவனத்தில் வையுங்கள்.